ஓகே, நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ உங்களுக்கு வந்து டவுன்லோடுங்கிற ஆப்ஷனில் இருக்கும். எப்பயும் சொல்கிற மாதிரி எனக்கு வந்து நான் வந்து தனியாக ஒரு ஃபோல்டர் போட்டுச்சுன்னு உங்களுக்கு டவுன்லோடுங்கிற ஆப்ஷனில் இருக்கும். வந்து நீங்கள் வந்து நம்ம இப்போ வந்து லிங்க் சேஞ்ச் பண்ணி நிறைய பேர் வந்து டவுன்லோட் பண்ண கஷ்டமாக இருக்குது ப்ரோ, சிரமமாக இருக்குது, நீங்கள் லிங்க் அதுக்குள்ளே இதுக்குள்ளே போகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு நான் டேரெக்டாக டெலிகிராமில் இந்த ஃபைலோட லிங்க் டெலிகிராம அந்த ஃபைலே கொடுத்துருக்கேன். டெலிகிராமில் ஸோ வந்து நீங்கள் போயிடணும் டவுன்லோட் பண்ணி எக்ஸ்டெக்ட் பண்ணுறது வேறு எதுவுமே இந்த வெப்சைட்டுக்குள்ளே போகிறது எதுவுமே கிடையாது. டேரெக்டாக நீங்கள் டெலிகிராமில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெலிகிராம் டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ அது எப்படி தெரியும்னு சொல்லுங்கள். அதுக்கும் தனியாக விடிய போகிறேன். அது சிம்பிளாக நீங்கள் ஃபோனில் ஆர்எக்ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த டவுன்லோடுங்க ஆப்ஷன் இருக்கும், அந்த டவுன் தொட்டி அந்த டவுன் மாதிரி சிம்பிள் இருக்கும், டவுன் தொட்டிங்கன்னா அது வந்துடும். அதுக்கப்புறம் தொட்டிங்கன்னா ஜெட்டை வச்சு டேரெக்டாக வந்துடும். ஸோ வந்து சொல்ல முடியும், ஈஸியாக சொல்லியிருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண வச்சுக்கோன்னா இந்த இடத்துக்கு வந்தாலும் டவுன் பண்ணோன்னே ஸோ வந்து எக்ஸ்ட்ரா டைம் காட்டணும். நீங்களும் நீங்கள் அது அந்த அது மூலியமாக டவுன்லோட் பண்ணியா இருங்க அப்படின்னு கேட்டேன். டெலிகிராம் குரூப் மூலியமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா எங்கிட்ட டெலிகிராம் நம்ம டெலிகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருப்பது ஜெண்டை சொல்லி நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிச்சிட்டேன். டவுன்லோட் பண்ணிச்சுனால கீழே பாருங்கள் எப்போ எமாக ஆரக்ஷன் எடுத்து டேன் ஜெண்டை சொல்லி மாதிரி கொடுத்துன்னா தொட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காட்டும். எக்ஸ்ட்ரா தொட்டிங்கன்னா வேறு முடியும். எக்ஸ்ட்ரா தொட்டினா இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்தோன்னே எக்ஸ்ட்ரா கொடுத்து ஓப்பன் கொடுத்துருவோம். ஓப்பன் கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு என்ன நான் சொல்ல போகிறதில்ல. ஸோ வந்து பாஸ்வேர்டு என்னன்னா என்னென்ன உங்களுக்கு ஒவ்வொரு லெட்டராக ஒவ்வொரு இடத்துல நான் போகிறேன். ஸோ வந்து பார்த்துங்க, ஸ்கிப் பண்ணால் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்கள் நிறைய பேருக்கு அந்த லிங்க்கும் பாஸ்வேர்டு மட்டும் பார்த்துட்டு ஓடி போயிருங்க. நான் வந்து ஸோ வந்து நமக்கு யூடியூப் போக்காரம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டான். அதனால் வந்து ஒவ்வொரு இடத்துல நான் ஒவ்வொரு எழுதி போடுவோம். ஸோ வந்து இது ரொம்ப ரொம்ப செம்மையாக இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இன்டர்வல் அந்தளவுக்கு பைக் செம்மையாக இருக்கும். ஆனால் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இடத்த போடுவோம். ஸோ வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டாக அவங்க பாஸ்வேர்டு தெரிஞ்சிடும். ஓகே, சின்ன வீடியோ எப்பயுமே நம்ம போகிறது சின்ன சைஸ் தான் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் குள்ள தான் வீடியோ இருக்கும். ஸோ வந்து பார்த்துக்கனால ஓகே, இப்போ வந்து பாஸ்வேர்டு என்னென்னா பாஸ்வேர்டு உங்களுக்கு காட்ட மாட்டேனே. நீங்கள் கீழே பார்த்துக்கலாம்னு நினைக்கலாம், ஆனால் கீழே காட்ட இருக்காது. அவ்வளோதான், ஃபைல் வந்துச்சு பார்த்திங்களா. ஃபைல் வந்தோடனே பாஸ்வேர்டு போடணும், ஃபைல் வந்துடும். ஃபைல் வந்தோடனே தொட்டு ஆண்ட்ராய்டு தொடுங்க. இது வந்து பிசிக்கு இருக்குது. ஸோ நம்ம பிசிக்கு நான் லிங்க் கொடுத்துருக்கேன், ஆண்ட்ராய்டு கொடுத்துருங்க. ஸோ அந்த ஆண்ட்ராய்டு நீங்கள் டச் பண்ணிங்க. ஆண்ட்ராய்டு டச் பண்ணால் இந்த ஃபைல் வந்துச்சு பார்த்தீங்களா. ஃபஸ்ட் வந்து TFF இருக்கிறது GTIMG டூல், ரெண்டாவது டெக்ஸ்டர்ஸ்ன்னு இருக்கிறது TXT டூல். இன்னும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த இதுக்குள்ளே போய்க்கணும். இதுக்குள்ளே ஐயோ நான் என்னமோ தொட்டுட்டுருக்கிறேன். GTIMG டூல்குள்ளே போய்க்கணும். GTIMG டூல்குள்ளே போயிட்டு GTIMG டூல் குள்ளே வந்தாச்சு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு அது அதே மாதிரி ஆண்ட்ராய்டு ராக்ஸ்டார் கேம் ஃபைல்ஸ் TXTB GTA3IMG செலக்ட் கொடுத்து மேலே மூணு புள்ளியை தொட்டு ஃபைல்ஸ் கொடுத்து எங்களோட அந்த ஃபைலு. ஸோ அந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணி கிடந்தது நான் ஸ்பைடர்மேன் போட்டு வச்சுருப்பேன். ஸோ ஸ்பைடர்மேனுக்குள்ளே வந்துட்டு ஏமாக RX 100 தொட்டு அவ்வளோ கீழே செலக்ட் கொடுத்துங்க. செலக்ட் கொடுத்தா இந்த மாதிரி வந்துடும். ஓகே, ஸோ இது உங்களுக்கு வந்து இந்த ஒரு பிரச்சனை வரும். ஸோ இதனால் அதனால் வந்து உங்களுக்கு தெளிவான காட்டின காரணமே இது இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வரும் இந்த இடத்துல. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து டேரக்ட் டவுன் நீங்கள் அந்த இது பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா. வந்து நீங்கள் உள்ள டெலிகிராமில் வந்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ வந்தோடனே இந்த ரெண்டு ஃபைலையும் காப்பி பண்ணிங்க. ரெண்டு பேர் செயல் தொட்டு ரெண்டையும் காப்பி பண்ணி ஸோ வந்து எங்கேயாவது உங்களுக்கு போட்டுச்சிங்க. ஸோ இந்த மாதிரி டவுன்லோட்ஸ்லையோ இல்லை வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துலையோ நான் திருப்பி இதே ஸ்பைடர்மேனு போட்டுக்கிறேன் பாருங்கள். ஸ்பைடர்மேனை போட்டுச்சுன்னா ஏன்னா இது வந்து நீங்கள் உள்ளே போனோன்னு பிரச்சனை வந்துடும். ஸோ வந்து எனக்கே இது வந்துச்சு, உங்களுக்கு டேரெக்டாக பண்ணால் வந்துச்சு பார்த்தீங்களா. ஏன்னா வந்து இது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி. ஸோ அதனால் தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இதுவும் புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் போய் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸ் ஃபைலுங்க, கேம்ஸில் ஸ்பைடர்மேன் அதே ஸ்பைடர்மேனில் போட்டு ஸ்பைடர்மேன் போட்டோம் வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ தொட்டிங்கன்னா உங்களுக்கு செலக்ட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் ஸ்பீடு ஸ்கிப் பண்ணாத பாருங்க சொல்கிறேன். நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஸ்கிப் பண்ணி பார்த்தனால வந்து உங்களுக்கு தெரிய புரிய மாட்டேங்குது என்ன சொல்கிறேன்னு. அவ்வளோ செலக்ட் ஆகிப்போச்சு, இப்போ வந்து ரீபில்டு கொடுத்துடலாம்.
வந்து இப்போ இது இது ஃபுல்லாக பார்க்காத ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணி ப்ரோ ஒர்க் ஆகல ப்ரோ ஒர்க் ஆகல நீங்களே சொல்லுங்கள் ப்ரோ நான் என்ன ப்ரோ பண்ண முடியும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் தெளிவாக ஒர்க் ஆகும். ஸோ அந்த அடுத்து ஆனால் மெயினாக நீங்கள் ஒரு தப்பு பண்ணுறீங்க. ஸோ அடுத்து என்னென்ன வீடியோ போகிறோம் என்னென்ன பைக் வேணும்னு கேட்க மாட்டேங்கிறீங்க. கேட்டால் தான் நான் போட முடியும். நானே யோசிச்சு சொல்ல வேண்டியது இருக்குது. அது ரீபில்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த அடுத்தது என்ன டிஎக்ஸ்டி டூல் டிஎக்ஸ்டி டூல் கொடுத்தோன்னு ஃபைல்ஸ் ஓகே ஆண்ட்ராய்ட் ராக் ஸ்டார் கேம் ஃபைல்ஸ் டிஎக்ஸ்டிபி ஜிடிஏ 3 செலக்ட் ஓகே அவ்வளோ ப்ளஸ் செகண்ட் தொட்டு ஃப்ரம் இமேஜ் வித்தவுட் ஆல்ஃபா வேர் இஸ் த பேஜ் த கேம் ஸ்பைடர்மேன் டெக்ஸ்டர்ஸ் இந்த மேலே இருக்க கட்டம் போட்டு தொடங்க எல்லாமே செல்ட்டாக செல்ட்டாகி கொடுத்துட்டு ஓகே ரைட் கொடுத்தீங்கன்னா வேலை முடிச்சு. அப்புறம் 2, 4, 6, 8 ஸோ பார்த்துங்க எப்பயுமே எந்த வீடியோ நான் கொடுத்தாலுமே 2, 4, 6, 8 தான் அனுப்ப பண்ணிங்கன்னா ஓகே கொடுத்தங்க. ஏன்னா நான் ஏற்கனவே கொடுத்ததுனாலும் ஓகே கொடுக்க மாட்டேன். ஸோ வந்து நான் ஏற்கனவே கொடுத்திருந்தாலும் ஒருக்கா உங்களுக்கு ஓகே கொடுக்குறேன் பாருங்க. ஸோ நான் ஏற்கனவே கொடுத்தனாலும் கேன்சல் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் லைட்டாக லேட்டாக போய் ஏன்னா 71 இருக்குது ஏற்கனவே கொடுத்துட்டேன். ஸோ வந்து உங்களுக்கு லைவாக இப்போ வந்து கேம்குள்ளே போகலாம். ஏற்கனவே கொடுத்து டவுன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் ஏற்கனவே இப்போ கொஞ்சம் வணிக ஆரம்பிச்சிருக்கேன் உங்களுக்கு தெரிய தெளிவுங்கிறதுக்காக ஆஃப்லைன் நீங்கள் வந்து எப்பயுமே எப்போ கொடுத்தாலும் இந்த மாதிரி ஐயா சவுண்ட் வச்சா கேட்காதா. நீங்கள் எப்போ கொடுத்தாலுமே வந்து இந்த மாதிரி நியூ கேம் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நியூ கேம் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ தான் ஃபஸ்ட்லேருந்து ஓப்பன் ஆகும் நல்லாயிருக்குன்னு வச்சுங்களேன் எந்த ஒரு லேக் இல்லாத அதாவது நியூ கேம் கொடுத்துங்க. ஓகே வந்துருச்சு பார்த்தீங்களா ஆர்எக்ஸ். இது ஏற்கனவே நான் உட்காந்துட்டு இருந்தேன் அதனால் வந்து ஏற்கனவே இதுலேருந்து கேம்லேருந்து வெளியே போய் தமிழில் வச்சிருப்பேன் அது நீங்கள் எடிட் பண்ணியிருப்பேன் வந்து பார்த்துங்க. ஏற்கனவே உள்ளே நான் இருந்தாலும் அப்படியே வந்துருச்சு எனக்கு அவ்வளோதான் ப்ரோ அவ்வளோதான் ப்ரோஸ் ப்ரோ ப்ரோஸ் எல்லா இதுதான். ஸோ வந்து பார்த்துங்க அவ்வளோதான் வந்தாச்சு. இதுக்கப்புறம் வேறு எதுவுமே இல்லை. ஸோ வந்து ஒர்க் ஆகும் 100% ஒர்க் ஆகும். நான் ஒர்க் ஆகலாம் நான் போட மாட்டேன் அதனால தான் நான் போட்டு ஒர்க் ஆகணும் எனக்கு ஒர்க் ஆகினால தான் போட்டிருக்கேன். ஸோ வந்து பார்த்துங்க அதனால் உங்களுக்கு நீங்கள் தெளிவாக பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு. ஸோ வந்து அவ்வளோதான் இந்த வீடியோ அவ்வளோதான் தொடர்ந்து உங்களுக்கு விடுவாங்க. நான் தெரிஞ்சிருக்கேன் டாடா பை பை சி யூ. நான் போட்டு அறுக்க விரும்பல பாட்டா பை பை சி யூ. ஆனால் கொஞ்சம் லாங் வீடியோஸ் வந்து புதுசாக பாருங்கள் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டாடா பை பை சி யூ.